பாப்பு கவனிமா பாப்பு கவனி வகு போடு தண்ணி ரெண்டால மூணால இதெல்லாம் பிரச்சனை இல்ல நாலால வகு போடுறது வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படினா நல்லா கவனி மிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றாரு கடைசி இரண்டு இலக்கங்கள் இறுதி இரண்டு இலக்கங்கள் நாலால் வகுபட்டால் அந்த முழு எண்ணுமே நாலால வகுக்கணும் பெரிய நம்பரா கொடுத்திருந்தாங்க லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்ன ஆகும் நாலால டிவைட் ஆகும் 4 ஆல டிவைட் ஆச்சுனா அந்த நம்பர் வந்து நாலால டிவைட் ஆகுது வகுக்குதுன்னு அர்த்தம் இறுதி இரண்டு இலக்கங்கள் பூஜ்யமாக இருக்கும் ரெண்டு பூஜ்யம் இருக்கும் ரெண்டு ஜீரோ இருந்தா அது 4 ஆல டிவைட் ஆகும் அது நாலால வகுபடும் ஏனா 100 நாலால வகுபடுறதுனால கடைசி இரண்டு இலக்கங்கள்ல ரெண்டு பூஜ்யம் இருந்தா அது என்ன அது நாலால வகுபடும் முழு எண்ணும் நாலால வகுபடும் அந்த ফুল நம்பருமே சரியா இது இலக்கங்கள்னு சொல்ற நல்லா கவனி கடைசி ரெண்டு நம்பர் கடைசி இறுதி இரண்டு இலக்கங்கள் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஏனா கொடுத்திருக்க கூடிய நம்பர்ல அந்த ரெண்டு இலக்கத்தை தான் எடுக்கும் புரியுதுங்களா ரைட்டா ரைட்டியா இப்ப ரெண்டு இலக்க நம்பரா வந்துட்டா அது நம்பர்னு வந்துரும் நான் பேசுறது புரியுதா புரியுது அடுத்து நல்லா கவனிங்க இப்ப இந்த கடைசி ரெண்டு இலக்கத்துல நல்லா கவனி இந்த 10ஆம் இலக்கம் 10th பிளேஸ் வந்து புரியுதா 10ஆம் இலக்கம் இரட்டை எண்ணாக இருந்தால் புரியுதுங்களா என்ன இருக்கணும் இரட்டை எண்ணாக இருந்தால் இந்த ஒன்றுவே இடத்துல ஒன்ஸ் பிளேஸ்ல என்னென்ன நம்பர் வரணும் அப்படினா 0 4 6 வரணும் இங்க ஈவன் நம்பர் இருந்துச்சுனா என்ன நம்பர் இருந்தா ஈவன் நம்பர் இருந்தா 0 4 சாரி 6 இல்ல 8 இத அப்பதான் இப்ப 6 ன் மிஸ் தப்பு பண்ணல இது எப்படி ஞாபகம் உடனே எப்படி கரெக்ட் பண்ணனா 4 தானே டிவிசிபிலிட்டி பை 4 நாலால வகுபடுத்தறதை தான் பாக்கணும் அப்ப 0 ஓட 4 கூட்டினா 4 4 ஓட 4 கூட்டினா 8 கரெக்ட் பண்ணிட்டேனா புரியல மாதிரி க்ளூ வெச்சுக்கணும் நம்ம புரியல இரட்டை எண் வரும்போது அதே மாதிரி இரட்டை எண் எதில தொடங்குது பூஜ்யத்துல அப்ப இரட்டை எண் வரும்போது 10ஆம் இடத்துல 10th பிளேஸ்ல வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுனா அது எதை கொண்டு முடியும் 0 4 8 னு முடியும் புரியுதுங்களா இந்த இரட்டை எண் வந்தா 0 4 8 னு முடியும் அதே இது இங்க ஒற்றை எண்ணா இருந்துச்சு அப்படினா இங்க என்னது ஒற்றை எண்ணா 6 நம்பரா இருந்துச்சு அப்படினா புரியல எது 10th பிளேஸ் இங்க யூனிட் பிளேஸ்ல யூனிட்னா என்னது 1ஆம் இலக்கத்துல என்ன வரணும் மீதி இருக்க கூடிய இடத்துல எழுதுன்னு பாரு 2 6 2ஓட 4 கூட்டினா 6 எனக்கு நான் கொஞ்சம் இந்த மெத்தட கத்துக்கும்போது என்ன பண்ணேன் இந்த இரட்டை எண்ணும் வரும்போது 2 2 னு போட்டேன் சோ இரட்டைன்ற வார்த்தை வரும்போது 2 வர கூடாது மைண்ட்ல செட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் யோசிச்சேன் பார்த்தா பூஜ்யத்துல தான தொடங்குது அப்ப பூஜ்ய பூஜ்யம் கூட்டல் 4 4 4 கூட்டல் 4 8 0 + 4 4 4 + 4 8 அப்ப தப்பு வராது அப்படி தப்புனா உடனே கரெக்ட் பண்ணிடலாம் ஒற்றை எண்ணா இருந்துச்சு அப்படினா புரியுதுங்களா இந்த இடத்துல ஒற்றை எண் ஆட் நம்பரா இருந்துச்சுனா யூனிட் பிளேஸ்ல 1ஆம் இலக்கத்துல எதை கொண்டு முடியணும் 2 6 இப்போ இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இது செகண்ட் புரியுதுங்களா இது ரெண்டுமே ஆக்சுவலா தேர்ட் அடுத்து இன்னொன்னு என்ன அப்படினா 10ஆம் இலக்கத்தை 10ஆம் இலக்கத்தை 2 ஆல பெருக்கணும் 10th பிளேஸ எதால பெருக்கணும் 2 ஆல பெருக்கணும் பிளஸ் யூனிட் பிளேஸ் பிளஸ் யூனிட் பிளேஸ் பிளஸ் 1ஆம் இலக்கம் 1ஆம் ஸ்தானம்னு சொல்றோம் இது காண்டி கண்ணு ரைட்டா புரியுதா சரி இப்ப எப்படியும் பார்க்கலாம் ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்க நீங்களே 16 எடுத்த உடனே சின்ன நம்பரா சொல்லிட்டா 16 இப்ப 16ன்றது இலக்கமா இல்ல நம்பராவே சொல்லிரலாம் ஏனா இறுதி 2ன்றதே இல்ல குடுத்துக்கறதே என்ன 2 தான் 16 நாலாம் வாய்ப்பால வருமா வராதா 10 வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா குழந்தைக்கும் வாய்ப்பாடு தெரியும் அப் டு 10 எல்லாருக்குமே 4 டேபிள் தெரியும் 4 4 சார் 16 நன்னாது 16 அடுத்து வேற ஏதாவது 252 என்ன கண்ணு 252 252 அப்ப 16 னு வரும்போது ஈஸியா இருந்துச்சு அடுத்து இதையே நான் கொஞ்சம் மாத்தி சொல்ற அப்புறம் இந்த நம்பர் பாரு 228 28 நாலாம் வாய்ப்பாட்டுல வருதா வரலையா வருது ஐநாங்கிறது ஆறாங்கிறது தானே 728 சொல்ல முடியுது அப்ப இது என்ன
28 4 டேபிள்ல வருது அப்ப 228 என்னது டிவிசிபிள் பை 4 இந்த இடத்துல 52 ஒரு பக்க தாண்டி இருக்கு பைக் மாம் 40 11 மாம் 44 எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அப்ப வேற மெத்தட் நான் போறேன் புரியுதுங்களா இப்போ இந்த டென்ஸ் பிளேஸ் பாக்கறேன் 10 ஆம் இலக்கத்துல என்ன வந்திருக்குது ஒற்றை வெரி குட் என்ன அவங்க கிளாப் பண்ணு மட்டும் நாலாவது வகுப்பட்டா ரெண்டு பூஜ்ஜியத்தை கொண்டு வகுப்பட்டா பூஜ்ஜியத்தில் வர மாதிரியே தான் வரும் 2000